வணக்கம் நேர்களே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆக இன்று ஜப்பானியை பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளிலும் தற்காப்பு கலை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தற்காப்பு கலை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், பள்ளி மாணவர்களுக்கு அந்த பள்ளி பருவத்திலேயே தற்காப்பு என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும் அதே சமயம் பயத்தை அகற்றி தைரியத்தை வளர்த்துக்கொள்ளவும் வெட்கத்தை அகற்றி தாழ்வு மனப்பான்மை வரவிடாமல் பார்த்துக்கொள்ளவும் மனதை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தவும் ஈஸ்னோஃபிலியா ஆஸ்துமா போன்ற பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள இந்த தற்காப்பு பயிற்சி உதவுகிறது. படிக்கும்பொழுது ஒருவனுக்கு ஆரோக்கியமும் படிப்பும் சமச்சீராக வரும் பட்சத்தில் அவன் முழுமையாக அவனை மாறுகிறான். படிப்பு மட்டுமே இருந்துவிட்டு ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவன் பாதி மனிதன்தான். ஆகத்தான் ஒவ்வொரு அரசாங்கமும் அனைத்து பள்ளிகளிலும் தற்காப்பை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அச்சமயத்தில் தற்காப்பை நாம் தேசிய முக்கியம், அதாவது எந்த தற்காப்புகளை நடைமுறை வாழ்க்கையில் இவை அனைத்து கொடுக்கிறது என்பது அறிய பட்சத்தில் அது என்னதான், ஒன்று கராத்தே மற்றும் கோபுடு. இவைதான் அந்த பள்ளி மாணவர்களுக்கு போதிய மன வலிமை, உடல் வலிமை மற்றும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மை கிடைக்கிறது. சரி, பார்க்க இருப்பது டோன்ஃபா என்ற ஒரு கோபுட கருவியை. மிக புத்தி எளிமைதான், புத்தியை பாருங்கள். இல்லையாலே, நாம் பார்க்க இருப்பது டோன்ஃபா என்ற ஒரு கோபுர கருவி தான். இந்த கருவியை நீங்கள் எவ்வாறு பிடிப்பது என்பதை நீங்கள் பயிற்சிப்பட்டால் போதுமானது. தடுக்கும் முறைகள், குறிப்பாக தடுப்பது இது போன்ற மேல் தடுப்பு கீழ் தடுப்பு இருப்பினும் இது போன்று தடுக்க முடியும், இது போன்று தடுக்க முடியும். ஆக தடுப்பது தான் முதல் செயல் தற்காப்பு கலையில். சரி, இப்போ பார்க்க இருப்பது நம் பார்த்த புத்திகள் தான். குறிப்பாக தாக்கும் பொழுது தடுங்கள், தாக்கலாம், அடுத்து தாக்க முடியும். பார்த்த புத்தி அடுத்து பார்த்தது தடுங்கள், தாக்குங்கள், கத்தி விடுபடும், அடுத்து மாற்றி பிடித்து கழுத்து இழுத்து தாக்குவது. அடுத்து பார்த்தது தாக்கலாம், கத்தி விடுபடும், அடுத்து மாற்றி பிடித்து நீங்கள் உள்ளே சென்று அடுத்தம் பார்த்தது தாக்கும் பொழுது தடுங்கள், உள்ளே செலுத்தி பிடிபடுவதுதான். உங்களும் பார்த்த விதான் மிக மிக எளிமைதான். குறிப்பாக இளம்பெண்களை செல்லும்போது கையில் கூட இருக்கும், இது உங்களுடைய உங்களை வழிமறுத்து கையை பிடிப்பது. நம்ம என்ன செய்வது, குறிப்பாக இது போன்று பிடிக்கும் பொழுது பார்த்த வந்து பல உள்ள குறிப்பாக பார்த்தோம், பல பிடிப்பட்டோம், நிறைய உத்திகள் தான். ஆனால் கையில் ஒரு கருவி இருக்கும் பொழுது மாற்றி பிடியுங்கள், ஒரு பிடிதான் எதிர் உங்கள் வசம், பிடி விடுபட்டுவிடும், அவன் உங்கள் வசம். மறுபடியும் பாருங்கள், ஒரு டோன்ஃபா கருவி இருக்கும் பட்சத்தில் எதிரி பிடிக்கும் பொழுது கையை மாற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், செலுத்தி அழுத்தும் பொழுது பிடி விடுபடும், அவன் உங்கள் வசம். மறுபடியும் பாருங்கள், பிடிக்கும் பொழுது பிடி வராவிட்டால் டோன்ஃபை பிடிகள் மறுக்கையால் பிடிங்கள் மறுக்கையால் அழுத்தழுத்த பிடி விடுபடும், எதிரி உங்கள் வசம். ஒரு மாற்று ஒரு குடைதான், அது சிறிய குடையோ பெரிய குடையோ ஒரு குச்சியோ ஒரு பேனாவோ போதுமானது. ஆக எதிர் பிடிக்கும் பொழுது குடையை மாற்றி பிடியுங்கள், அழுத்த 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 எதிர்கொள்ள
பயிற்சியை பாருங்கள். பார்க்கிறப்பது பயிற்சிக்கான நேரம். பார்த்த புத்தியை மாற்று பொருளாக ஒரு குடையோ ஒரு குச்சியோ போதுமானது. ஆனால் தேவை உங்களுக்கு அது செய்யக்கூடிய தைரியம், அதுக்கு தேவை பயிற்சி, அதன் வாயிலாக ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதுதான் உங்கள் பயத்தை போற்றும், பயத்தை அகற்றும். ஆக குச்சி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு பேனாவோ அல்லது எதுக்கு சுற்றிய பத்திரிகையோ போதுமானது. இது பிடிக்கும் பொழுது மாற்று பிடியுங்கள். அடுத்து அழுத்த காரணம், எதிரினுடைய இரண்டு பக்கவாட்டு எலும்புகளும் அழுத்தப்படுவதால் எதிரி நினைவுலைவான். பார்ப்பதற்கு எளிதாக இருப்பினும் புத்தி வலிமையானதான். இது போன்ற ஒரு குடை இருப்பின் உங்ககிட்ட எதிர் பிடிக்கும் பொழுது குடையை மாற்றி பிடிங்க. மறுக்கையால் பிடித்து அழுத்த 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 எதிரி உங்கள் உங்கள் அவனை குறிப்பிலே வைத்துக்கொள்ள முடியும். வாங்க. ஆக இந்த கையில் குச்சி இருக்கு, இந்த கையில் பிடிங்க, கையை பிடிங்க, மாற்று அழுத்துங்க, பிடிங்க, அழுத்துங்க, அழுத்துங்க. வாங்க, நீங்கள் வாங்க. கையை பிடிங்க, குச்சியை கொடுங்க, மறுக்கையில் விடு, மாற்றுங்க. செயல் மூவன செய்யணும், முதல் செயல் கிழக்கு. கையை பிடிங்க, குச்சியை மாற்றுங்க, திருப்புங்க. கை போக தேவையில்ல, இன்னும் திருப்பி இன்னும் உள்ளே போகணும், தரணும். பிடிங்க, மறுக்கையால் அழுத்துங்க. அழுத்தும் போது பிடிங்க, விடக்கூடாது. அதாவது பிடிங்க, பிடிக்கிறீங்க. பிடிக்கும் பொழுது எதிரியோட கை நம்ம வந்து என்ன பண்ணணும், விடுபடாமல் நான் பண்ணணும். ஐ மாத்துங்க, மாத்துங்க, விடுங்க கையை உள்ள, இன்னும் விடுங்க, பிடி விடு விடு பண்ணணும். அதனாலே இந்த புத்தியை நீங்கள் பயிற்சி பெறும்போது ஊடகத்தின் மிக முக்கியம். குறிப்பாக போன்று பிடிக்கும் பொழுது இல்லையா, பிடிச்சிங்க, பிடி இப்போ வரும்பொழுது நீ கையை நீங்கள் வந்து மாற்றிக்கணும். நீங்கள் விட்ட கை அவன் வெளியே வந்துடும். வாங்க, முயற்சி பண்ணுங்க. கையை பிடிங்க, கொடுங்க, திருப்புங்க, கை இல்லையா அழுத்துங்க, கைப்பிடி இல்லையா திருப்பிட்டது, இப்போ இப்போ அழுத்துங்க, அழுத்துங்க, அழுத்துங்கல்ல, பிடி என்ன இல்லையா. இப்போ உங்கள் அழுத்தம் தாக்கம் வந்து இருக்கணும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிடி விடுபட்டால் கூட அவன் பிடி உங்கள் கையில், இதுதான் முக்கியம். இல்லையே போன்ற பயிற்சி பெறும்பொழுது சிறு சிறு உரசை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதான் காப்பிட ஆபத்து கலக்கிறது. காரணம், ஒரு சிறு இடைவெளியும் எதிரிக்கு அமைந்ததும் சாதகமாகும். ஆக எதிரி பிடிக்கும் பொழுது மாற்றங்கள் மாற்றுகள் தேவை வேகம். ஆனால் ஆரம்பத்தில் வேகம் தேவையில்லை. பயிற்சி பெறும்பொழுது ஒவ்வொரு செய்ய, அதாவது ஒவ்வொரு வேலை செய்ய வேண்டும். பயிற்சி பெறும்பொழுது, அதாவது பயிற்சி பெறும் கலக்கடத்தில் 1, 2, 3, 4 என்று. ஆனால் பயிற்சி பெற்ற பிறகோ செய்யலாம் வேகமாக. நீங்களே உத்தியை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனுடைய மிக எளிமை. ஆனால் வலிமையானது எதிரி வன்மையாக நாம் பிடி போட்டு வைத்துக்கொள்ள முடியும் கட்டுப்பாட்டில். அதே சமயம் குழந்தைகளுக்கு பயிற்சி அவசியம். காரணம், எதையும் எதிர்கொள்ளும் வண்ணம், அடுத்தோடைய உதவியின்றி எதையும் எதிர்கொள்ளும் வண்ணம் அவர் ஆளுமை தேவை என்றால் அது தற்காப்புக்கலை பயிற்சி தான். தேவை நல்ல சிறந்த பயிற்சி மட்டுமே.